அந்தை மைந்தன் தூயாவின் திருநாமத்தினாலே நாம் இந்த ஆராதனை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகாம்பு மிரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே, நிற்கிருபியாய் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிற சுவாமி. நாளின் காலை வேலையிலே நன்றி துள்ளத்தோடு ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கும்படியாக, மீண்டும் ஆண்டவரே உங்களுடைய இல்லங்களிலிருந்து உமை ஆராதிக்கும்படியாக என் தேவன் கொடுத்த இந்த கிருபையின் வழிநடத்தலுக்காய் வாய்ப்பிற்காய் உமை நன்றியோடு உமை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. நாங்கள் எங்கிருந்தாலும் என் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். உயிர் தெரிந்த ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவரை ஆராதிக்கட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், ஆவியானவர் துணையோடு அவரை கேட்டு ஒரு சிறப்பான வாழ்வை வாழட்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு அந்த விசுவாசத்தோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே இந்த ஆராதனை வேலையிலே நீர் பொறுப்படுத்து, உம்முடைய பிரசனத்தை காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் கிருபியாய் கொடுத்து வழி நடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவர் நம்மை இல்லங்களிலிருந்து ஆராதிக்கும்படியாக இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கிருபியாய் கொடுத்திருக்கின்றார். ஆகவே வாஞ்சையோடு விசுவாசத்தோடு ஏன் மகிழ்ச்சியோடும் கூட ஆண்டவரை நாம் இணைந்து இந்த ஆராதனை வேலையிலே அவரை ஆராதிப்போம். ஆகவே நமக்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய வாழ்வை மகிமையாய் மாற்றும்படியாக மரித்தவராக மட்டுமல்ல உயிரோடு எழுந்தவராய் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் உடைய இல்லங்களில் இருந்தபடியே கீர்த்தனைகளே 59வது பாடல் ஆமீன் அல்லேலூயா மகத்துவ தம்ப ரம்பராம் ஆமீன் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அனந்த ஸ்தோத்திரம் என்ற பாடலை நீங்கள் குடும்பமாக நீங்கள் இணைந்து பாடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமையாய் அவர் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல நமக்கு ஜெயத்தை அவர் மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்தோடு அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். தொடர்ந்து வேலையில்தாமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாள் இந்த ஆராதனை வேலையிலே ஒரு விசையாய் இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ளவர்களாய் நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்வோம். ஜெப நிலையிலே நாம் இருந்தவர்களாக நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவன் சுவாமி, நீர் கொடுத்த வாழ்வு, நீர் கொடுத்த வாய்ப்பு, ஆகவே ஆண்டவரே இது நிமித்தமாய் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம், இணைந்திருக்கின்றோம். என் தேவன் தாமே, என்னையுமாய் என்னுடைய ஆராதனையுமாய் நீர் ஏற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லாதபடிக்கு ஒரு விசையாய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னை சீர்தூக்கி பார்த்து எனக்குள்ளாக இருக்கின்ற அசுத்தங்கள் அருவறுப்புகளை கலைந்து போடும்படியாக என் தேவன் தாமே உமக்கேற்ற பரிசுத்தமான பாத்திரமாய் என்னை மாற்றும்படியாக உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றவர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தின் நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற உணர்வு கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய சரீரத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதை போல நம்முடைய உள்ளத்தையும் அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் என்னுடைய வாழ்வில் இருந்ததுண்டோ அதை நீர் அறிவீர் சுவாமி. அதை புரிந்த நானும் அதை உணர்கிறேன், உம்மிடத்திலே அதை அறிக்கை செய்கிறேன் சுவாமி.
அத்வாஞ்சையோடு விருப்பத்தோடு விசுவாசத்தோடு தங்களை தாழ்த்தின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையா இறங்கி நமக்கு மன்னிப்பை கொடுத்து தொடர்ந்து அவருடைய மீட்பின் வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாய் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. தொடர்ந்து நாளுக்குரிய திருமறை பாடமாக நற்செய்தி பகுதியை இதனாலே வாசிக்க நம் யாவரும் எழுந்து நின்று இந்த பகுதியை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பாடமாக யோவான் 20:24 துவங்கி 29 உடைய படிக்க கேட்போம். யோவான் 20:24 துவங்கி 29 உடைய இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் என்பவைகளே. பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்முடைய தியானத்திற்கு ஆயத்தமாகும் நம்முடைய ஆண்டவர் ஜெயமாக அவர் எழுந்திருக்கின்றார். சாவின் பயங்கரத்தை ஒழித்து கெட்ட ஆவியின் வல்லமையை அழித்து இந்த பூவின் மீது சபை நாம் செழிக்கத்தக்கதாக அவர் எழுந்திருக்கின்றார். ஆகவே அந்த வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நீங்கள் இல்லங்களிலிருந்து இணைந்து பாடுங்கள். கீர்த்தனையிலே 60 பாடல், எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன் என்ற பாடலை இணைந்து பாடுங்கள்.
ஜெபம் செய்வோம். கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இவ்வேளையிலே தாமே உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர். கேட்க நீங்கள் கொடுத்த இந்த பெரும் பாக்கியத்திற்காய் நன்றி படைக்கிறோம். அந்த வேதத்தின் அடிப்படையிலே உம்முடைய துணையோடு உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த வார்த்தைகள் எங்களுக்காக எழுதப்பட்டது என்று சொல்லி யோவான் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் எங்களை நித்திய ஜீவ வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவைகள். ஆகவே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே இவ்விரலே எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயத்தையுமாய் நீர் விருத்த சேதனம் செய்யும்படியாக எங்களுடைய ஆத்மத்திற்கு இந்த வார்த்தைகள் ஆகாரமாய் மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கும். பொறுப்படுத்து வழி நடத்தும். இறைமன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், என்கவுண்டர் வித் த ரிசன் லார்ட், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தல் என்பதாக. ஆக உயிரோடு எழுந்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை படிக்க கேட்ட இந்த பகுதியிலே சீஷர்களை அவர் சந்தித்தார். சந்திக்காது சந்தேகமாயிருந்த தோமாவைக்காகவே மீண்டும் ஒரு விசையாக வந்து அந்த அவிசுவாசத்தை நீக்கும்படியாக ஆண்டவர் விசுவாசிக்க அவருடைய சந்திப்பை மீண்டும் அவளுக்கு கொடுத்தார் என்பதை இவ்வேளையிலே வாசிக்கேட்டோம். அதே வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஆதியாகமம் 32:22-34 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவன் வருகின்ற பொழுது ஆண்டவரே தூதன் அவன் எதிர்பட்டு அந்த தூதனை அவன் செய்யித்து அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையை அங்கு நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக பவுல் அப்போஸ்தலனும் சவுலாயிருந்த பொழுது அப்போஸ்தலர் 9:3-18 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாளுடைய தியானமாக அங்கு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சந்திப்பை பவுல் பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். தொடர்ந்து அவர் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வருடைய பணிகள் அவருடைய ஊழியங்கள் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இங்கு சீஷர்களை குறிப்பாக தோமாவை பார்த்து சொன்ன வண்ணமாக, நீ கண்டு விசுவாசிக்கின்றாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கின்றவர்கள் தான் பாக்கியவான்கள் என்பதாக. ஆக இந்த நாளிலே நாம் காணாமல் இந்த சரீரத்திலே அவரை காணாதபடிக்கும் நாம் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்ல சத்தியத்தை ஆக நம்மை வைத்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சீஷர்களையோ தோமாவையோ மற்றவர்களை அல்ல, மாறாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை நான் சந்தித்திருக்கின்றேன். எப்படியாக அவரை நாம் சந்திக்க முடியும், எப்படியாக சந்தித்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ முடியும் என்பதாக இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர் 9 நாம் வாசிக்கிற பொழுது பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பதாக அங்கு சீஷர்கள் கூடியிருந்தார்கள். 12 சீஷர்களிலே ஒருவன் வீழ்ந்து விட்டான். ஆகவே அந்த அப்போஸ்தலர்கள் வீழ்ந்து போன இடத்திலே காலியா இருக்கிற இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஒரு அப்போஸ்தலனை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்போஸ்தலர் 9 நாம் அதை வாசிக்கின்றோம். ஆக இவர்களுடைய தீர்மானம் ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை எப்படியாக இருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் 22 நீ வாசிக்கிற பொழுது அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த
மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இங்கே எதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அப்போஸ்தலனாக அவர்களை மாற்ற அல்ல, அப்போஸ்தலர்கள் நாங்கள் ஆகவே எங்களோடு ஒரு அப்போஸ்தலாக சேர்த்துக்கொள்ள அல்ல, இவர்களுடைய நோக்கம் இவருடைய வாஞ்சை இவருடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் ஏன் எங்க கூட இருந்தானே, நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தோம், அதே போல எங்க கூட இருந்து ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவன் ஆக எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆக இவர்களுடைய வாஞ்சை ஒரு அப்போஸ்தலனை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்த வேண்டும். 11 பேர் நாங்க இருக்கிறோம், ஆனா ஒருத்தர் இல்ல, அந்த ஒருத்தர் ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்க எழுப்ப வேண்டும். ஆக இவர்களுடைய வாஞ்சை உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு ஒரு சாட்சியை நாங்கள் எழுப்ப வேண்டும். ஆகவே இன்னொரு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இந்த காலங்களில் பாருங்களேன், தங்களுடைய பெயர்களோ தங்களுடைய பதவியோ தங்களுடைய ஸ்தானத்தையோ வைத்து அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். நான் ஒரு தலைவன், நான் ஒரு இந்த தகுதியை கொண்டவன், நான் இல்ல திருச்சபை எடுத்துக்கிட்ட நான் பிசி மெம்பர், நான் டிசி மெம்பர், நான் ஏசி மெம்பர், நான் இந்த இடத்துல, நான் அந்த இடத்துல, இப்படி சொல்லிக் கொள்வதிலே மற்றவர்கள் நம்மை அழைப்பதிலே தான் வாஞ்சி கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அங்கு அந்த அப்போஸ்தலர்கள் எந்த வாஞ்சை கொண்டவர்களாக இருந்தார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இன்னொருவர் தேவை என்பதாக. ஆக இன்றும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியாக தான் எதிர்பார்க்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நீ சாட்சியாக இருக்க போகிறாயா என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரண்டு காரியங்களை, இரண்டு பட்டங்களை தான் கொடுத்திருக்கின்றார். பல காரியங்களை நாமே நம்மை உருவாக்கி கொள்ளுகின்றோம். மத்திய 23 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிற போது, சகோதரனே சகோதரே என்பதாக தான் அங்கு நாம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறார், நாம் அவருடைய பணியாளர்களாக இருக்கின்றோம். ஆகவே சகோதர சகோதரிகள், அடுத்து பணியாளர்கள், இந்த இரண்டு தகுதிகளை, இந்த இரண்டு பட்டங்களை உடையவர்களாக நாம் வாஞ்சையோடு அந்த சிந்தையோடு வாழ்கிற போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்தனுடைய அந்த தாழ்மையின் சிந்தை கொண்டவர்களாக நாம் வெளிப்படுகிறோம் என்பதாக. பல வரங்களை நாம் பெற்றிருக்கலாம், பல தாளந்துகளை பெற்றிருக்கலாம், பல பொறுப்புகளை பெற்றிருக்கலாம், ஆனாலும் ஆனாலும் நம்முடைய நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துக்குள்ளாக சகோதர சகோதரிகள், நாம் கிறிஸ்துவினுடைய பணியாளர்கள் என்கின்ற அந்த சிந்தனை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிற எழுதின அந்த விசேஷத்தை அவர் எழுதுகிற பொழுது அவர் எப்படியாக துவங்குகிறார், உங்கள் சகோதரனாகிய யோவான் எழுதுகிறதாவது. சரித்திரம் சொல்லப்போகிறது, அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிற போது அவருடைய வயது 95 என்பதாக. ஆக அந்த வயதிலும் அவர் எப்படியாக சொல்கிறார், உங்கள் சகோதரனாகிய யோவான் என்று சொல்லி. ஆக பவுல் அப்போஸ்தலனும் கூட பல இடங்களிலே தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்ளாது அவர் காணப்படுவார். ஆனால் ஒரு சில இடங்களிலே தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், சில கண் சொருகி போன விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, பவுல் கொண்டிருக்கின்ற அதிகாரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கின்றபடியினால் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் அப்போஸ்தலன் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற சில சீர்கேடுகளை சீர்திருத்தம் செய்வதற்கும் தான் அப்போஸ்தலன் என்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் எதற்கு எப்பொழுது எங்கு பயன்படுத்துகிறோம் இந்த பெயரை என்பதை நாம் உணர்ந்து, தேவையற்ற இடங்களிலே நம்முடைய பெருமைக்காக மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக வீணாக இந்த பெயர்களையோ இந்த பெயர் சூட்டப்பட்ட இந்த தகுதிகளையோ நாம் பயன்படுத்த கூடாது என்கின்ற சிந்தனையை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவேன். ஆக எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்போடு அந்த உணர்வோடு இருக்கின்றோமோ நிச்சயமாகவே அந்த அளவுக்கு நாம் பட்டங்களை விரும்ப மாட்டோம். நான் சோ அண்ட் சோ, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட, அதெல்லாம் விரும்பவே மாட்டோம். எந்த அளவுக்கு நான் என் ஆண்டவரோடு அந்த பாதுகாப்பு உணர்வோடு நான் இருக்கின்றேனோ அந்த பட்டங்களை நாம் விரும்ப மாட்டோம். எல்லோரும் தேவனுக்கு முன்பதாக சமமானவர்கள் தான்.
பல வேளையில ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு வரங்களாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் பல பதவிகளை பல பொறுப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய குடும்பத்திலே நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான் இந்த கொடுக்கப்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்ட பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் எல்லாம் நாம் ஆண்டுடைய பணியை செய்வதற்காக தான் மாறாக அந்த பொறுப்புகளை வைத்து அதை பெருமையாய் சொல்லிக் கொள்வதற்கல்ல அந்த ஊழியத்தை செய்வதற்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து அதற்கேற்ற வண்ணமாக நம்முடைய பணிகளை செய்கிற போது அது சரியானதாக இருக்கும் ஆகவே ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய உறவிலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் ஆண்டவருடைய பணியாளர்கள் என்கின்ற அந்த சிந்தை கொண்டவர்களாக நாம் காணப்படும் ஆனால் உலகத்திற்கு மற்றவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று சொன்னா அவர்களுக்கு நாம் சகோதர சகோதரிகளாக இருக்க முடியாது காரணம் என்னுடைய தகப்பனை அவர்கள் தகப்பனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தேவனை அவர்களுடைய தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த உலகத்திலே ஒரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னா இதே அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி நாம அப்ப நாம எல்லாம் யாருங்க இந்த உலகத்திற்கு எதற்கு இன்னொரு அப்போஸ்தலர் தெரிந்தெடுத்தாங்க இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படுவதற்கு சாட்சியாக தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு நான் எப்படியாக என்னுடைய பெயர் எப்படியாக வெளிப்பட வேண்டும் எப்படியாக அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை அழைக்க வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு இவர்கள் சாட்சி என்பதாக நம்மை பார்த்து நம்முடைய குடும்பத்திலோ நாம் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலோ எந்த இடத்திலும் நாம் அவருக்கு சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியுள்ள மக்களாக இதை அடிக்கடி சொல்லப்படுகிறது இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:32 வசனத்திலே வாசிக்கிற போது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்பதாக பேதுரு சொல்லுவார் 3:15 வாசிக்கின்றோம் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகள் உண்மையுள்ள சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பல இடங்களிலே அவரை குறித்து சொல்லுகிறதே பார்க்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மாம்ச கண்களில் நாம் காணவில்லை என்றாலும் இந்த மாம்ச கண்ணத்துல நம்ம யாருமே பார்க்கல இல்லைங்களா அவரை ஆனால் காணவில்லை என்றாலும் நாம் இன்னும் அவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்கிறோம் சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை நான் பார்த்திருக்கிறேன் அவர் அப்படியாக தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு சாட்சியா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது ஆனால் நம்முடைய வெளிப்படுத்தல் எப்படியாக மட்டும் நின்று விடுகிறது என்றால் உலகத்தின் பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்பதை மட்டும் சாட்சியாக சொல்லிக் கொண்டு இருந்து விடுகின்றோம் அது ஒரு பக்க சாட்சி ஒரு பக்க சத்தியம் மட்டும்தான் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் ஆனால் உயிரோடு அவர் மீண்டும் எழுந்தார் என்பதுதான் இன்னொரு ஒரு பக்கத்தின் சாட்சி அதுதான் ஒரு முழுமையான ஒரு சாட்சியாக காணப்படும் இந்த உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சாட்சியை நாம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீண் நான் இப்போது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேனே இதுவும் வீணாக போய்விடும் என்பதாக தான் பவுல் சொல்லுவார் 1 Corinthians 15:17 வாசிக்கிறோம் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்பதாக சொல்லப்படும் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் நான் விசுவாசிக்கிறேன் உயிரோடு இருக்கின்ற கிறிஸ்துவுக்கு நான் சாட்சி என்று நாம் சொன்னால்தான் நம்முடைய விசுவாசமும் அது மட்டுமல்ல நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விழுந்தவர்களாக மட்டுமல்ல மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆக இந்த விசுவாசம் மிக முக்கியமானது தொடர்ந்து 1 Corinthians 15:19 வாசிக்கிறோம் இன்னைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் இந்த உலகத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு இப்போ தேவைக்கு மட்டும்
யாண்டவரு அப்படி விசுவாஸ்தோம் என்று சொன்னா ரொம்பவே ரொம்பவே மற்றவர்களை காட்டிலும் நாம் தான் கைவிடப்பட்டவர்களாக பரிதபிக்க கூடியவர்களாக வேதனைக்குள்ளவர்களாய் காணப்படும். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் பலருடைய முகம் அப்படியே சோர்ந்த முகமாக வாடின முகமாக எந்நேரம் முறுமுறுக்கின்றவர்களாக குறை சொல்லுகின்றவர்களாய் காணப்படுகிறவர்களாக தான் நம்முடைய முகங்களும் நம்முடைய விசுவாசம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாஞ்சை விசுவாசம் எப்படி என்றால் உயிர் தேர்ந்த கிறிஸ்து இன்றும் என்னோடு இருக்கின்றார், இன்றும் ஜீவனோடு இருக்கின்றார். ஆக இயேசு பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தார் என்பதை அறிவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். ஆக இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்றால் நாம் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தார் என்பது எப்படி அறிவோம். யாராவது நாம் இருக்கின்ற இங்க இருக்கின்ற யாராவது அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோமா? நிச்சயமாகவே இல்லை. ஆனால் நாம் விசுவாசிக்கின்றோம், என்னுடைய ஆண்டவர் மரித்தார், அவர் உயிரோடு இருக்கின்றார், அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பொதுவாக ஒரு ஒரு நபர் இன்னொரு நபரை அன்பு பாராட்டுகிற போது அந்த அன்பை எப்படியாக வெளிப்படுத்துவது, அந்த அன்பை எப்படியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர் இவரை அன்பு பாராட்டுகிறார் என்று சொன்னா, பல மணி நேரம் அவங்களோடு பேசிட்டே இருப்பாங்க, பல நிலைகளிலே அவர்களை காண வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள், பல காரியங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே தான் அவர்கள் மீது இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போலதான் நானும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற போது நம்முடைய வாஞ்சி நம்முடைய விசுவாசம் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த வாஞ்சி நமக்குள்ளாக இருக்கிற போதுதான் அவர் உண்மையாய் இருக்கின்றார், அவர் எழுந்தார், அவரை விசுவாசிக்கிறேன் என்கின்றது வெளிப்படும். மாறாக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்த நாளை நான் கொண்டாடினேன் என்று சொல்லி வெறும் பேச்சளவிலே கொண்டாட்டத்தின் அளவிலே முடிந்துவிடும். ஆனால் ஒருவரை அவர் எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அந்த வாழ்வு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆக அப்படியாக நம்முடைய வாழ்வு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவரை வாஞ்சிக்கிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இன்மைக்காக, இன்னைக்கு எனக்கு இது தேவை, என் குடும்பத்திற்கு தேவை, என் வாழ்க்கைக்கு தேவை, அவர் செஞ்சாதான் ஆண்டவர், அவர் கொடுத்தாதான் நான் விசுவாசிப்பேன், இல்லைன்னா அவர் திரும்பி பார்க்க மாட்டேன், அவரை வணங்க மாட்டேன் என்கின்ற சுபாவமும் அந்த விசுவாசம் நம்ம கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உயிர் தேர்ந்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியாகவே இருக்கவே முடியாது. ஆக நம்முடைய வாஞ்சை நம்முடைய விசுவாசம் என் ஆண்டவர் எனக்காக மரித்தவர். பலர் சொல்லக்கூடும், இவர் தான் உனக்கு மரிச்சாரா, பக்கத்தில் இருந்த ரெண்டு கல்லவர்களும் மரிக்கத்தான் செஞ்சாங்க, அவரும் உங்களுக்காக மரித்திருப்பார் அல்லவா, அல்ல புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, புத்தகத்தை யார் எழுதினது, ஒரு மனுஷன் கூட நான் கூட எழுதலாமே என்று சொல்லி பலர் விதாண்டவாதமாக இப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூடும். ஆனால் நம்முடைய வாஞ்சை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர்த்து எழுந்தார் என்று எப்படி நாம் அதை விசுவாசிக்கின்றோமோ அதே வண்ணமாக நம் மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றவர்களாக அந்த உறவிலே அந்த ஐக்கியத்திலே அதை அந்த வாழ்விலே நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார் என்பதை அவர்கள் கண்டார்கள் இல்லைங்களா. ஆண்டவர் உயிர்த்து எழுந்த பிறகு இந்த அப்போஸ்தலர்களை போய் காணுகின்றார். அவங்க என்ன பண்றாங்க, பூட்டியிருக்கின்ற அறைக்குள்ளாகவே அவர்கள் இருந்தார்கள். இவர் என்ன செய்யறாரு, அவர்களை தேடி போய் அந்த பூட்டி அறைக்குள்ளாக நடுவே நின்று அவர்களை சந்திக்கின்றார். அவளுக்கு தேவையானது சமாதானம், சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் பயந்தவர்களாக இருந்தபடினால்தான் இந்த பூட்டி அறைக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். பல வேளையில சாத்தான் நமக்கு இந்த பயத்தை கொண்டு வருவான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை விசுவாசித்தாலும் அவன் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டு வருகிற போது நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல காரியத்தை நாம் ஆண்டவருக்கு என்று செய்யாதபடிக்கு இந்த பயம் தடுக்கும். பல காரியங்களை இந்த ஆண்டவருக்கு விரோதமாக செய்வதற்கும் இந்த பயம் நமக்கு துணை புரியும். ஆகவே நமக்கு இந்த பயத்தை கொண்டு வந்து
ஆண்டவரை விட்டு நம்மை விலக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சாத்தானானவன் அந்த சீஷர்களுக்கு கொடுத்தவனமாக இன்றும் பல வேளைகளிலே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுத்து சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் மீண்டும் மூன்றாவது முறையாக எட்டு நாளைக்கு பிறகு இந்த நாளில் வாசிக்கப்பட்ட யோவான் 20:24 கேட்டோம். அதிலே மீண்டும் ஆண்டவர் 8 நாளைக்கு பிறகு மூன்றாவது முறையாக இவர்களை சந்திக்க வருகின்றார். அப்ப ஏற்கனவே 2 முறை பார்த்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார் இல்ல, ஏன் மீண்டும் மூன்றாவது நாள் பார்க்கும்போது எங்க இருக்கிறாங்க? பூட்டி அறைக்குள்ளாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தரிசித்துட்டேன்னா நான் பார்த்துட்டேன்னா எனக்கு பயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாருங்க, ஏற்கனவே 2 முறை பார்த்தாச்சு, பார்த்தோம் என்ன எனக்கு அவங்களுக்கு பயம் இன்னும் இருக்கு. பூட்டி அறைக்குள்ளாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள், பூட்டி அறைக்குள்ளாகத்தான் அவர் சந்திக்கும்படியாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஏன் இன்னும் பயத்திற்குள்ளாக அவர் இருக்கிறார்கள்? அவர் இங்கு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 40 நாட்களிலே பல முறை இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்க கூடும். பல முறை சந்தித்த இவர்கள் ஏன் இன்னும் பயத்திற்குள்ளாக இருக்கின்றார்கள்? இன்னும் இந்த யூத மக்கள் இந்த தலைவர்கள் நம்ம ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற பயத்திற்குள்ளாக இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவரை கண்டவர்கள் தானே. உயிரோடு எழுந்த ஆண்டவர், இந்த மரணத்தையே வென்ற ஆண்டவர், ஜெயமாய் எழுந்த ஆண்டவர் ஏன் நம்மை காப்பாற்ற மாட்டார், நமக்கு பாதுகாவலை கொடுக்க மாட்டார் என்கின்ற தைரியம் கொள்ளாதவர்களாக இன்னும் பயந்தவர்களாகவே காணப்படுகின்றார். இன்னும் பயந்தவர்களாக எப்பொழுது இவர்கள் கதவுகள் திறக்கப்பட்டு வெளியே வந்தார்கள், எப்பொழுது இவர்களுடைய பயங்கள் போக்கப்பட்டது, எப்பங்க போச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயந்த இவர்கள் பயமின்றி எப்பொழுது வெளியே வந்தார்கள்? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே பயத்தோடு இருந்த இவர்கள், ஆண்டவரை சந்தித்த பிறகும் பயத்தோடு இருந்தவர்கள் எப்பொழுது பயம் இல்லாது வெளியே வந்தார்கள்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினார்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக வருகின்ற பொழுது அந்த பயம் இவர்களை விட்டு நீங்கினது. தைரியமாய் வெளியே வந்தார்கள், தைரியமாய் வெளியே வந்து பிரசங்கம் செய்தார்கள். அப்போஸ்தலர் யோவான் 22 அதிகாரம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் முன்பதாக பேதுரு. அடுத்து அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார் என்பதாகும். அங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பொழுது இவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களுக்குள்ளாக இருக்கிறார், தங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அவர்களுக்கு சாட்சி எப்பொழுது சொல்லுகிறார் என்று சொன்னா, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கு பிதாவை சென்று சேர்ந்த பிறகு ஆவியானவர் அங்கிருந்து அனுப்பப்படுகின்றார். எப்படி இது விளக்குறோம் பாருங்களேன். முன்னெல்லாம் எங்கேயாவது வெளி ஊருக்கு நம்ம போனோம்னா, டெல்லிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போகும்போது இங்கிருந்து அங்க போய் சேர்ந்துட்ட பிறகு, அப்பெல்லாம் போன் வசதி இல்லை, போய் சேர்ந்த பிறகு அங்கிருந்து தந்தி அனுப்புவாங்க நான் வந்து சேர்ந்துட்டேன், நான் டெல்லியை வந்து சேர்ந்துட்டேன். அங்க தந்தி வந்த பிறகு நம்ம என்ன விசுவாசிப்போம்? ஓ, சுகபத்திரமா போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அத போலதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு என்ன சாட்சி என்றால், அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் சேர்ந்த பிறகு. அப்போஸ்தலர் 2:33 வாசிக்கிறோம், பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் சேர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து இங்கு இவர்களுக்கு பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்த பிறகு என்ன நிச்சயமாக்குறது, என்ன உறுதியாக்குறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சென்று சேர்ந்து விட்டார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் மகிமையை சேர்ந்தார். ஆகவே தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற பொழுது
உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் நிற்க முடியும். இந்த உலகத்திலும் வாழ்கின்ற நாம் பல வேளைகளிலே மாம்ச கண்களெல்லாம் நாம் பார்க்கல ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை. ஆனால் அதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துக்கு ஏற்றவனமாய் நாம் உயிரோடு எழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அவரை விசுவாசித்து வாழ வேண்டும். அவரை நேசித்து வாழ வேண்டும். அவர் விரும்புகின்ற வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுதுதான் இந்த சீஷர்கள் தைரியத்தோடு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சின்னு சொன்னாங்க. அதே போல தாங்க ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் பல வேளைகளில் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் வாழ முடியாது. உயிரோடு இருக்கின்றார் இந்த ஆண்டவர் என்று சொல்லி வாயால சொல்ல முடியும். அது பல விதங்களில் கொண்டாட்டமாய் கொண்டாட முடியும். ஆனால் உண்மையாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாட்சியா நான் எப்பொழுது வாழ முடியும், எப்பொழுது அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுந்தார். வானத்தையும் பூமியும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் நாம் பயப்பட தேவையில்லை. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவர் அங்க போயிட்டாரு. அதனால தூயாவினர் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒருத்தரும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம் என் ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் வலது பாசத்தில் சென்றிருக்கின்றார். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் அனுப்பின ஆவியானவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஆகவே என்னை ஒருவரும் தொட முடியாது, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படிமா அப்படி சொல்றீங்க? சகரியா புத்தகம் சகரியத்திற்கு எழுதுறாரு. சகரியா 2:8 கடைசி வரியிலே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம யாராச்சும் நம்ம இது பல வேளையில் எனக்கு கேட்டிருக்கிறது. பல வேளையில் இந்த வார்த்தை எனக்கு உதவியா இருந்திருக்கிறது. எனக்கு ஒன்றும் நடக்காது, யார் என்ன செய்ய எதுவும் செய்ய முடியாது என்கின்ற இந்த சத்தியம், இந்த வாக்குதத்துவம், இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பல வேளையில் தேற்றிருக்கிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சில சமயம் நம்ம தெரியாம நம்முடைய கண்ணு இப்படி பட்டுரும், இல்லாட்டி தூசி வந்துடும், இல்ல யாராச்சும் தெரியாம இப்படி குத்திடுவாங்க. பயங்கரமா கஷ்டமா இருக்கும், வலியா இருக்கும். சரீரத்திலே மிகவும் உணர்ச்சி உள்ள ஒரு பகுதி, தொட்டுடனே வலி கொடுக்கக்கூடிய பகுதி எதுனா இந்த கண்ணில் இருக்கின்ற இந்த கருவி. அந்த கருவிழிய தொட்டு பாருங்களேன், கஷ்டமா இருக்கும், ரொம்பவே வலியா இருக்கும். அதாவது ஆண்டவர் எத்தனை நேசிக்கிற ஆண்டவர் என்பதை இந்த ஒரு உறுப்பை வைத்து நமக்கு வெளிப்படுத்துகிறதே பாருங்க. உன்னை தொட்டா அந்த கண்மணியை தொடுகிறதை போல. ஆக நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனை நம்முடைய வாழ்வின் மீது, நம்முடைய விசுவாசத்தின் மீது அவர் நோக்கம் கொண்டவராக இருக்கின்றார். யாராவது இந்த கண்மணியை தொட்டுட்டாருன்னா நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லு. இந்த கண்மணியை நம்ம தொடும்பொழுது அல்லது யாராவது தொட வரும்பொழுது இந்த கண்மணி என தொடாது அப்படின்னு சொல்லுமா? இல்ல அது எதனா டிஃபெண்ட் பண்ணுமா? ஒண்ணுமே சாது, ஹெல்ப்லெஸ்ஸா அது இருக்கும் கண்மணி, இல்லைங்களா? கண்ணை மூடிக்க இதுதான் மூடிக்க செய்யும். ஆனா அது ஒண்ணும் செய்ய முடியாது. தன்னை குத்த வருகிறவர்களே தன்னை பாதிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களே. ஆனா உடனே என்ன பண்ணும்? இந்த கண்ணு குத்த ஏதாச்சும் வருது, இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம கை தான் போயிட்டு என்ன பண்ணுவோம்? தடுக்க செய்யும். ஐயோ என் கண்ணுக்கு ஏதோ பாதிப்பு, எனக்கு ஏதோ வந்துடக்கூடாதுன்னு இப்படி கை வச்சுக்குவோம். அது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு பாதிப்பு நம்மை தாக்கக்கூடிய நிலை நமக்கு வருகிற பொழுது அவருடைய கரம்மை வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உன்னோடு கூட இருக்கின்றேன். ஆக நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் என்ன? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஆக அவர் இருக்கிற பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை. ஆக தூய ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து வருகிறவராக மட்டுமல்ல, அருமையான காரியத்தை எனக்கு சொல்லும்படியாக வந்திருக்கிறார். என்ன காரியம்? நீ பயப்பட வேண்டாம், நீ தேவனுடைய கண்மணியா இருக்கிற, நீ பயப்படாத. ஆவியானவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையும் யாருக்காக நீ பயப்படாத, ஆண்டவர் உனக்கு கண்மணியா இருக்கின்றார் அவர் என்பதாக. இயேசு மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்தார். தூய ஆவியானவர் இந்த ரெண்டு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நீ பயப்படாத, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார்.
அவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதாக. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு சென்றார் என்பதன் பொருள் என்னவென்றால், நாம் அறிவோம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் மரித்த பிறகு, மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாம் அறிவோம். மத்தேயு 28:18 இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப சொல்றாருங்க? இந்த உலகத்துல வாழும்போது சொல்லல, மறுத்த பிறகும் சொல்லல, மறுத்து உயிரோடு எழுந்த பிறகு. மத்தேயு 28:18 கடைசியா சொல்லி போறாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அதிகாரம்? பிசாசின் கையில இருந்துச்சு. நம்முடைய ஆதி பெற்றோர் அவன் கையிலே ஒப்புவித்து விட்டார்கள், ஆதாமும் ஏவாலும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் மறித்த பிறகு அந்த அதிகாரத்தை அவனிடத்திலிருந்து புதுங்கினவராக, அவன் தேர்ப்படிக்கப்பட்டவனாக, நசுக்கப்பட்டவனாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள். அதனால இப்ப சொல்றாரு பாருங்க, சீஷர்கள் சொல்றாரு, எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது, அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வேலை நாம் நினைச்சுக்கிறோம், ஐயோ பிசாசுக்கு தான் வல்லம் இருக்குது, பிசாசுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அதனால அதை நினைச்சு நினைச்சு பாய்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, உயிரோடு எழுந்த ஆண்டவர், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆண்டவரத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஆக மரணத்துக்கு முன்பதாக இதை சொல்லவில்லை, மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லி செல்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒன்று நிரூபிக்கிறது நமக்கு, நமக்கு அதிகாரத்தை அவர் வாங்கி கொடுத்திருக்கின்றார். ரோமர் 5:5 வாசிக்கிற போது, தேவனுடைய சுதம் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமா நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனா இருக்கின்ற தேவனுடைய குமாரன் இவர், தேவனுடைய சுதன் இவர் என்று சொல்லி மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினால் இது பலமாய் ஸ்ட்ராங்கா நிரூபிக்கப்பட்டு விட்டது. இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதாக. ஆக அவர் தன்னுடைய தேவ குமாரனாக, தேவனுடைய சுதனாக நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் வழியாக, இந்த சத்தியத்தின் சொல்லி செல்கிறது வழியாக அவர் வெளிப்பட. பல வேலையில சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே கடவுள் தாங்க, எந்த வழியா போனாலும் இந்த பட்டணத்துக்கு வந்துடலாம், ஒரே கடவுள், பல பேர்களை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்ன பண்ணுவாங்க, பல நிலைகள்ல அப்படியே இந்த சத்தியத்தை அவர்கள் இன்னும் தளர செய்து விடுவார்கள். ஆனால் சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பல சமயங்களை உருவாக்கின மனிதர்கள், பல சமயங்களை உருவாக்கின மனிதர்கள் உருவாக்கினார்கள், பல சமயங்களை, பல மதங்களை உருவாக்கினார்கள். ஆனால் உருவாக்கினவர்கள் மறித்து விட்டார்கள். மீண்டும் எழுந்ததாக எந்த மனிதருடைய சரித்திரமோ கல்லறையோ காணப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரம், மறித்தார், உயிரோடு எழுந்தார், மறித்தவர் உயிரோடு எழுந்தவராக இன்றும் அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை நாம் அறிவோம். ஆகவே இந்த ஆண்டவர், இந்த சமயம்தான், இந்த மார்க்கம்தான் உண்மையானது என்பதை நிச்சயமாகவே நாம் அறிந்திருக்கின்றோம். பல சமயத்தின் மக்கள் அதை அறியாத இருக்கிறார்கள். நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சத்தியம், மரித்தெழுந்து எழுந்த ஆண்டவர் இவர் மட்டும்தான். ஆக இவர்தான் ஆண்டவர், இவரைதான் நான் பின்பற்ற வேண்டும், இதுதான் உண்மையான சத்தியம் என்பதை நாம் அறிந்தவர்களா? இல்லை என்று சொன்னா, இவர் மறித்த பிறகு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னா, மற்ற மனிதர்களை போல ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தாருப்பா, நல்லது செஞ்சா எங்க ஜனங்க விடுறாங்க, அவரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம மகாத்மா காந்தி அப்படிதான், ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தாரு, நல்ல காரியத்திற்காக போராடினார், ஆனால் என்ன பண்ணார், கொலை செய்யப்பட்டார். அது போல ஒரு மனிதனை சொல்வதை போல இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும், இந்த உலகத்தின் மக்களுக்கும், உலகத்தில் சொல்லப்படுகிற தெய்வங்களுக்கும் ஒரு மாற்றாக, ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், இவரு உயிர்த்தெழுதல் மட்டும்தான். இது மட்டும்தான் மற்ற மனிதர்களுக்கு, மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஆக நம்முடைய ஆண்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லுகிற போது, மற்றவர்கள் கேட்கும்படியாக நம்முடைய விசுவாசத்தை சொல்லுகிற போது, நிச்சயமா பிசாசு விரும்பவே மாட்டான்,
yena indha maranathin valiyagadan indha siluvayin valiyagadan indha saathanai jeyithaar nammudaiya aandavar indha saathanin marana adiyai koduthaar agave avan adu virumbavum maatan ivar uyirodu elundhaar ivar jeyithaar endru solvadhu palavaiye nammai malungadikku seidhu viduvaan anal naam thairiyamaag enaandavar uyirthendar enaandavar siluvayile saathanai adithaar சாத்தானை ஜெயித்தார் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு ஒரு கம்பெனில இருந்து வேலை செஞ்சுட்டு நாம் அடுத்து இது இது வேண்டாம் அடுத்து ஒரு நல்ல கம்பெனிக்கு போவோம் அங்க வேலை நல்லா இருக்கு நல்ல சம்பளம் இருக்குதுன்னு போனோம்னா இங்க சும்மா போக கூடாது. இங்க என்ன பண்ணணும், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போகணும். சும்மா போயிட்டோம்னா ஐவன் நினைப்பா மீண்டும் வர போறான் லீவ்ல போய்க்கிறானோ என்ன நடந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு நினைப்பான். அந்த இடத்துக்கு நாம போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த இடத்தினுடைய வாழ்வை முடிச்சிடணும். பல வேலைகளிலே நாம் பிசாசோட அந்த தொடர்பு வச்சுட்டே இருப்போம். அவனை நம்பி ஐயோ என்ன செஞ்சிருவானோ என்ன என் வாழ்க்கையிலையும் குடும்பத்துல நடத்திடுவானோ அந்த பயத்தோட அந்த லிங்க் வச்சுட்டே இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இவர்தான் என்பதை விசுவாசித்த பிறகும் கூட பல வேலைகளில இந்த உறவை வச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமாகவே இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆத்துல ஒரு கால் புரியுற மாதிரி சொன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா சேர இழுக்கும் ஆத்து தண்ணியும் இழுக்கும் சேர இழுக்கும் வாழ்க்கை எப்படி நடக்கும், மாண்டுதான் போகும். ஆகவே ஒரு ஒரு உறுதியை சரியா எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசுக்கு ஒரு முடிவை வைத்து விடுங்கள். நீ செத்த வேண்டாம், நீ ஒன்றும் இல்லாதவன், பவரே இல்லாத பவர்லெஸ், வல்லமையே உன்ட்ட இல்லை. என் ஆண்டவர் எல்லா வல்லமும் எடுத்துக்கொண்டார், எல்லா ஜெயத்தையும் எடுத்துக்கொண்டார். விசுவாசிகளுக்கு இருப்பதை எதிர்ப்பை காட்டிலும் அவருடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு எதிர்ப்பு அதிகம், எதிர்ப்புகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம். காரணம் அவருக்காக நிற்கக்கூடியவர்களாக பல வழியில் நிற்கிற போது இவர்களுக்காக ஆண்டவரை ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக கூடியவர்கள் இவர்கள் தானே, ஆக இவர்களை பிடிப்போம் என்று சொல்லி பல வழியிலே சரீரத்தில பலவீனத்தை கொடுப்பான், பல வழியிலே சோர்வை கொடுப்பான், பல வழியிலே பல எதிர்ப்பாளர்களை எழுப்புவான், பல வழியிலே நம்முடைய ஊழியத்தில் வீழ்ந்து போகும்படியாக பல சோதனைகளை கொண்டு வரக்கூடியவனா இருப்பான். ஏன் ஆண்டவருடைய விசுவாசித்தானே ஆண்டவருடைய ஊழியக்காரன் தானே, ஏன் இவருக்கு இவ்வளவு சோதனை நினைச்சீங்கன்னா இதுதான் இதுதான் சத்தியம். பிசாசு ஆண்டவருக்காய் நிற்கக்கூடியவர்களை மிக மிக சோதிக்கக்கூடியவனாய் காணப்படுவான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம யோபுனுடைய சரித்திரம் இல்லைங்களா. யோபு உத்தமனா இருந்தான், ஆண்டவர் பார்வையில் உண்மையுள்ளவனா இருந்தான், ஆனா ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கும்படியாக பர்மிஷன் எங்கன்னா வாங்கணும். ஏன்னா ஆண்டவர் ஜெயித்தவர், அவர் பர்மிஷன் கொடுப்பாரு, நீ அவனை சோதிப்பா, அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வா அப்படின்னு. பலவர்கள் நம்மளில் ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த சோதனை கொண்டு வராரு, ஏன் கஷ்டத்தை கொண்டு வராரு, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதானே ஜெபிக்கிறதானே, ஏன் அவருடைய பிள்ளையா இருந்து எனக்கு சோதனைகள் வருகிறது என்று சொன்னா ஒரே ஒரு காரியம் தான் அதற்கு பதிலாய் சொல்ல முடியும். நாம் பிசாசு அல்லது இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறவர்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க தேவன் அந்த சோதனை அனுப்புகின்றான். சோதனை காரணத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கின்றார். இதுதாங்க காரணம், அவனை என்னால மேற்கொள்ள முடியும், அவனை என்னால ஜெயிக்க முடியும் என்பதை நான் நிரூபிக்க, இதுதான் வழி, இதுதான் வழி. ஆக அந்த வழிக்காக ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக சாத்தான் என்னை பல விதங்களிலே தாக்கினாலும் என் ஆண்டவர் அதற்கு அனுமதியை கொடுத்தாலும் என்னோடு இருக்கின்ற ஆண்டவர் இந்த சாத்தானை ஜெயித்த ஆண்டவராயிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானும் ஜெயம் எடுப்பேன், பசுத்தாவின் பலத்தினாலே நானும் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்காய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலிலும் ஜெயத்தை கொள்கிறவர்களாய் காணப்படும். ஒரு கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவும் மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன், விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை இந்தியா வின் பண்ணுது, ஒரு முறை ஆஸ்திரேலியா வின் பண்ணுது, ஒரு முறை ஆஸ்திரேலியா தோக்குது, ஒரு முறை இந்தியா வின் பண்ணுது. இது எதுதான் ஜெயிக்குது, எதுதான் பலமுள்ளதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனா நம்முடைய வாழ்வு அப்படி போயிடக்கூடாது. ஒரு முறை அவன் ஜெயிக்கணும், ஒரு முறை நான் ஜெயிக்கணும் இல்லை, என்னாலும் எந்த சூழலிலும் எல்லா நிலைமையிலும் நான் தான் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா உயிர் தெரிந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், தூய் ஆவியானுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. ஆக எல்லா சூழலிலும் அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்தாலும் பாம்பை போல தந்திரமுள்ளவனாக வந்தாலும் நான் பயப்படாத படிக்க எல்லா சூழலிலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வாருங்க, நீங்க பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை போல இருங்க அப்படின்னு சொல்லுங்க.
பிள்ளைங்களை போல நீங்க இருங்க ஏன் அப்படி பிள்ளைங்களை போல இருங்கன்னு சொல்றார்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல அவங்க இருக்கின்ற அந்த வீடு வாடகை வீடு ஆறு மாதம் அந்த வாடகையை அவங்க செலுத்தல அந்த வீட்டினுடைய எஜமான் வராரு ஆறு மாதம் நீங்க வாடகை செலுத்தல ஆகவே நீங்க என்ன பண்ணணும் நாளைக்கு நீங்க வீட்டை காலி பண்ணணும் அப்படின்றார் வீட்டுல ஒண்ணுமே இல்லை பேங்க்லயும் பணம் இல்லை பல கஷ்டத்துல இருக்கிறாங்க நாளைக்கு காலி பண்ணணும்னு சொல்றாங்களே என்ன செய்வது என்று சொல்லி தகப்பனும் தாயும் கலக்கத்தோடு இருக்கிறாங்க நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே எங்க போறது பணமும் நம்ம கையில இல்லை உணவுக்கும் இல்லைங்க வழி இல்லையே இவரு பணத்தை கேட்கிறாரு இல்லாட்டி காலி பண்ணுங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ரெண்டு வயசு குழந்தை என்ன பண்ணிட்டு அழகா தூங்கிட்டு இருக்கு ஒரு கலக்கமும் இல்லை என்ன நடக்குது என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எந்த பயமும் இல்லாத அது தூங்கிட்டு இருக்குது நான் போய் அந்த குழந்தைய எழுப்பி என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே உனக்கு ஒரு கவலையும் இல்லையா உங்க குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்க போகுது பேங்க்ல பணம் இல்லை வீட்டுல சாப்பாடு இல்லை நாளைக்கு வீட்டை காலி பண்ணணும்னு வீட்டினுடைய ஓனர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிலாம் அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அது என்ன செய்யும் எழுந்து பார்த்துட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மீண்டும் அழகா தூங்க செஞ்சுவது இதுதாங்க அதைதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க சிறு பிள்ளையா இருங்க சிறு பிள்ளைங்க எத்தனை ஒரு அருமையான ஒரு வாழ்வு தெரியுங்களா சிறு பிள்ளையா இருப்பது எந்த கவலையும் இல்லாத படி என் ஆண்டவர் என் தகவல் பார்த்துக்கலாம் எப்படி இந்த குழந்தை சொல்லுது எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க எல்லாம் அவர் பாத்துக்குவாருன்னு அது போல எல்லாவற்றையும் என் தேவர் பார்த்துக் கொள்வார் என் தேவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கின்றார் ஆகவே நான் கவலைப்பட தேவையில்லை நான் பயப்பட தேவையில்லை நான் கலங்க தேவையில்லை நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆண்டவர் சொல்லுவார் வேதத்துல நீங்க சிறு பிள்ளையா இருங்க பலவிலே நாம பல காரியங்களை குறித்து கலங்குகிறவர்களாய் பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம் ஆனால் இந்த சிறு பிள்ளையாய் அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த யோவான் இருபதாம் அதிகாரத்துல வாசித்த இல்லைங்களா விசுவாசியாயிரு அவிசுவாசியாயிராத ஒரு பால் நம்ம வீட்டுக்கு ஊத்துறதுக்கு வராரு ஒருத்தர் பால் சுமந்துட்டு வராரு வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை போய் அதை வாங்க போகும்போது அந்த வாங்குகிற பாத்திரம் மூடியோடு இருந்துச்சுன்னா அது அப்படியே போய் நின்றுச்சுன்னா அவர் ஊத்துறவர் என்ன செய்வார் அதை தொடரணும் அப்பதான் ஊத்தணும் அப்படின்பாரு இல்ல இல்ல அப்படிதான் ஊத்து அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பால் எங்க போய் சேரும் அந்த பாத்திரத்துல நிரம்பாது அதை போலதான் பல வரல அந்த எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு கேட்கிறோம் ஆனா அந்த விசுவாசம் என்கின்ற அந்த மூடிய திறக்காத படிக்கு அவிசுவாசத்தின் என்ற மூடிய மூடிய வச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அவர்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க அதுக்கு கட்டணத்தையும் அவர் கேட்கறது இல்ல அவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய விருப்பம் கொண்டவராக வல்லமை கொண்டவரா இருக்கின்றார் ஆனா நம்ம ஒண்ணு செய்யணும் அந்த மூடி போட்டு நம்ம கேட்க கூடாது மூடிய திறந்துட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் என் ஆண்டவரே என்னுடைய வாழ்வை அறிவு என்னுடைய தேவை அறிவு என்னுடைய குடும்ப சூழ்நிலையை அறிவு நீங்க கொடுங்கப்பா நீங்க தான் வாழ்வு நீங்க தான் உயிரோடு எழுந்த ஆண்டவர் நீங்க தான் இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எல்லா அதிகாரமும் கொண்ட ஆண்டவர் நீங்க தான் ஆகவே நீங்க எங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றுங்க ஆக உயிர் தேழ்ந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார் நிறைவாய் நாம் அறிவோம் மனுஷன் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டாங்க எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டான் ரொம்ப உயரமான ஒரு மலை அது எவரெஸ்ட் அதையே போய் சந்திச்சுட்டு வந்துட்டான் ரொம்ப அபாதாளமாய் காணப்படுகிறது பசிபிக் ஓஷன் சொல்லுவாங்க அந்த ஓஷன் அடித்தளத்தையும் போய் தொட்டுட்டு வந்துட்டான் நிலாவை போய் பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சித்தான் அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டான் பல வியாதிகளை மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்ப ஒண்ணு மட்டும் அவனால முடியவே முடியச்சே இல்லை எது மரணம் மரணத்தை மட்டும் மேற்கொள்ளவே முடியவில்லை எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எத்தனை வல்லமை படித்தவனாக எத்தனை செல்வாக்கு கொண்டவனாக எத்தனை பலவானாக இருந்தாலும் சரி இந்த மரணத்தை மட்டும் மேற்கொள்ளவே முடியாதவனாக மனிதன் காணப்பட்டான் ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு இதை பார்த்து தானே பயப்படுறேன் இதுதானே உன்னால மேற்கொள்ள முடியல ஆகவே நான் இந்த மரணத்தை மேற்கொள்ளுகிறேன் நீ எது பயமா பார்க்கிறையோ நீ எது முடியாது என்று நீ கலங்குகிறாயோ அதை நான் செய்கிறேன் என்பதாக இயேசு மரணத்தை ஜெயித்தார் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாய் காணப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை மரணம் தான் அந்த மரணத்தையே அவர் ஜெயமாக வென்றார் அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டார் இந்த பெரிய பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனையை அவர் தீர்த்துட்டார்னா மற்ற பிரச்சனையான ஒண்ணுமே இல்லை அவருக்கு இல்லைங்களா பெரிய பிரச்சனையே தீர்க்க முடியாத பிரச்சனையை அவர் தீர்த்துட்டார்னா மனுஷனுடைய மற்ற எல்லா பிரச்சனையும் நிச்சயமா அவர் தீர்ப்பார்
அகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய முக்கியம் வாழ்ந்த ஒன்று என்னவென்று சொன்னா என் வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பிரச்சனையும் என் ஆண்டவர் தீர்க்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். இந்த மரணத்தை நான் ஜெயிச்சிட்டேன் இல்ல மகனே மகளே, மற்ற உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நான் தீர்ப்பேன். ஆகவே இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய சாட்சியா நான் நிற்கும் பொழுது, உயிர் தெழுந்த சாட்சி சாட்சின்னு சொல்றீங்களம்மா, நான் சாட்சியா நிற்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா உயிர் தெழுந்த இயேசுவுக்கு நான் சாட்சியா நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய எல்லா பிரச்சனையும் இயேசு தீர்க்கக்கூடியவரா இருக்கிறார் என்பதை தான் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறேன். உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நான் சாட்சி, சீஷர்கள் சொன்னாங்க. நீங்களும் சொல்றீங்கள என்னதான் நடக்குதுன்னா, உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நான் சாட்சின்னு சொன்னா இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, உயிரோடு இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்துல மற்ற எல்லா பிரச்சனையும் அவர் தீர்க்க முடியும். ஆகவே அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த மரணத்தை தீர்த்த ஆண்டவர் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவராய் இருக்கின்றார். நிறைவாக யாக்கோபு முதலாம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில பணத்தை பார்த்தோ, மாம்சத்தின் அழகை பார்த்தோ, பல வாய்ப்புகளை பார்த்தோம், ஏதோ ஒரு இடத்தில் இழுக்க பார்க்கிறான். இந்த உலகமும் பிசாசும் அவனை இழுக்க பார்க்கிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சிக்குண்டு என்ன பண்ற, அதுல சிக்கிறான், அந்த வலையில மீன் சிக்கிற மாதிரி சிக்கிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால சோதிக்கப்படுகிறான். அப்ப சோதனைக்குள்ளாக வருகிற பொழுது பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பணத்தின் மீதோ மாம்சத்தின் மீதோ பொருளின் மீதோ பதவின் மீதோ எதின் மீதோ அவனுடைய இச்சையானது, இச்சைனா பாஞ்ச விருப்பு ஆசை, அந்த இச்சையானது என்ன பண்ணுது, கர்ப்பம் தரித்து கர்ப்பம் தரித்து. அப்ப பிசாசு அந்த இச்சையை கொடுக்கறான். அந்த இச்சை கொடுக்கக்கூடியவன் ஒரு தகப்பனா அவன் பிசாசு இருக்கிறானா, ஒரு தாயை யார் மாறுறது, அந்த சோதனையில விழப்போகிறவன் தாயா மாறிடுறான். அதனால அவன் என்ன பண்றான், கர்ப்பத்தை அந்த கர்ப்பம் தரித்து அந்த பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன அழகா பாருங்க, இந்த இச்சை இந்த உலகத்தினுடைய ஆசைகள் பலவிதமான தீமையான காரியங்கள் நமக்கு அப்படியே சோதனை வருது. ஃபர்ஸ்ட் சோதனை, அடுத்து அந்த சோதனை என்ன பண்ணுது, பிசாசு கொண்டு வந்து ஒரு தகப்பனை போல இந்த தாய்க்கு அதை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், கர்ப்பம் தரிக்கிறோம். தாய் கர்ப்பம் தரிக்கிறான், என்னத்தை கர்ப்பம் தரிக்கிறான், பாவத்தை கர்ப்பம் தரிக்கின்றார். அந்த பாவத்தை பிறப்பிக்கிறது என்னன்னா, பாவம் பூரணம் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, டெலிவரி ஆக போகுது, டெலிவரி என்ன ஆகுதுன்னா மரணம் பிறப்பிக்கிறது. ஆக சோதனை, பாவம், மரணம், இந்த மூன்றும், இந்த மூன்றுக்கு அழக படிநிலை கொடுத்திருக்கிறார் பாருங்க யாக்கோபு. ஃபர்ஸ்ட் சோதிக்கப்படுவேன் நீ, அடுத்து பாவத்துல விழுவ, அடுத்து உனக்கு மரணம் தான். ஆகவே நாம் இந்த உலக வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் நாம் சோதனை வந்தாலும் சோதனை மேற்கொள்ளுகிறவர்களாக நம் ஆண்டவர் சோதனை மேற்கொள்ள முடியும் என்பதை அவர் காட்டி சென்றிருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய துணையோடு தூயாவியார் என்னோடு கூட இருக்கிறார். எந்த சோதனையா இருந்தாலும் சரி நான் ஜெயிக்க முடியும். ஆகவே சோதனையில விழுந்து போகாத படிக்கு ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும். விழுந்தோம் என்று சொன்னால் பாவம் அது வெளிப்பட்டு விடும். கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பம் ஒரு நாள் வெளி வந்துடும், ஒரு நாள் பிரசவம் நடந்துரும், அந்த பாவம் வெளி வந்துடும். அந்த பாவம் பரிபூர்ணமான பிறகு அடுத்து மரணம் தான். ஆதியிலே ஆவியிலே மரணம் கொண்டு ஆதாமனுடைய மரணம் நமக்கு வந்து விடக்கூடாது. ஆகவே சோதனையிலே நாம் விழுந்து போகாத படிக்கு, பாவத்தை நாம் கர்ப்பம் தரிக்காத படிக்கு, அது நிமித்தமாய் பிறக்க போகின்ற அந்த மரணத்திற்கின் வாயு அந்த மரணத்தினுடைய வாசலையும் நாம் சந்திக்காத படிக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நான் எந்நேரமும் சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, பயத்தை எல்லாம் என்னிடத்திலும் நீக்கிவிட்டது. ஆக உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன நிரப்பியிருக்கின்றார் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆவியானவர், உன் வாழ்க்கை எப்படி வெற்றியா இருக்குது, உன்னுடைய ஊழியம் எப்படி வெற்றியா இருக்குதுன்னு கேட்டா சாட்சியா சொல்ல, ஆவியானவர் என்னை நடத்துகின்றார், ஆவியானவர் என்னை நிரப்புகின்றார், ஆவியானவர் என்னை நடத்துகின்றார். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையோ ஊழியமோ நிச்சயமாகவே அது ஒரு சிறப்பானதாக காணப்படாது. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது, ஆவியானவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற பொழுது
எந்தசூனிலும் வீழ்ந்து போகாதபடிக்கு லேவியராகவும் 6:13 வாசிக்கிறோம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது எந்த சூனிலும் ஆவியானவர் எனக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினியானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பாவமாகிய காரியம் வருகிற போது அது சுட்டெரித்து விடும் என்னிலிருந்து இயேசு சொல்றார் இல்லைங்களா இந்த அசுத்தமான உதடுகள் என்று சொல்லுகிற போது அந்த நெருப்பு தழல் வந்து வைக்கிற போது அது பரிசுத்தமா மாறுகிறது எப்போதும் ஆவியானவர் எனக்குள்ளாக அவர் எரிந்து கொண்டிருக்கிற போது எந்த சூழ்நிலையும் நான் வீழ்ந்து போகாதபடிக்கு என்னை பரிசுத்தமாய் நான் வைத்துக் கொள்ள முடியும் பரிசுத்தமாய் நான் வாழ முடியும் ஆகவே என்ன செய்யணுங்க மூடி போட்டு ஆண்டவரை கேட்காதீங்க மூடிய திறந்து விசுவாசித்து விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள் நீ கண்டு விசுவாசிக்கின்றாய் காணாது விசுவாசிக்கிற நாமதான் காணாது விசுவாசிக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு என்றும் சாட்சியா நாம் காணப்படுவோம் சங்கீதம் 81:10 வாசிக்கிற போது வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் ஆண்டவரை வாயை திறந்து துதியுங்க வாய் திறந்து புகழுங்க வாய் திறந்து அவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க வாய் திறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு நான் சாட்சி என்று சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமாக உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மகிமையா நிரப்பி என்றும் மகிமுள்ள வாழ்வை வாழ ஆவியானவர் தாமே நம்மை தொடர்ந்து நம்மை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக சபையா நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய சத்தியத்தை கேட்டவர்களாக மட்டுமல்ல நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்கிறவர்களாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன் ஒரு குமாராகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உற்பவத்து பிறந்தார் 1 பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவிலை அறை உண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாகத்தில் இறங்கினார் 3 மருத்துவத்தில் எழுந்தள்ளினார் பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவம் நியாயத்திற்க வருவார் பஸ்தாவை விசுவாசிக்கிறேன் பொதுவா இருக்கிற பஸ்த சபையும் பஸ்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிய உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன் ஆமேன் ஒரு சில அறிவிப்புகள் இந்த நாள் துவங்கி வருகின்ற 30 வரையிலாய் நம்முடைய திருச்சபையுடைய ஞாயிறு ஆராதனைகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் மாறாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் இணைந்து ஆராதிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் ஆண்டவருடைய இல்லத்திற்கு சபைக்கு வர வேண்டும் ஜெபிக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் ஆராதனை ஞாயிறு ஆராதனை வேளையிலே சபை கதவு திறந்திருக்கும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதே வண்ணமாக சபையினுடைய தேர்தல் 2021-2024 ட்ரைனிங் எலெக்ஷன் சபை மக்கள் தகுதியுள்ளவருடைய பெயர்கள் அறிவு பலகையிலே அது போடப்பட்டிருக்கிறது வருகின்ற 27 மாலை 4 வரையிலுமாய் அந்த பெயர்கள் அப்படியாக விடப்பட்டிருக்கும் உங்களுடைய பெயர்களில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அல்லது உங்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருக்குமானால் நீங்கள் அதை எழுத்தின் மூலமாக சபை போதகருக்கு அதை தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் திருமண அறிவிப்பு நம்முடைய சபையை சேர்ந்த டிம்பர் லேவுட் பகுதியில் வசித்து காலம் சென்ற திரு தங்கராஜ் திருமதி ரோஸ்மேரி அவளுடைய இளைய குமாரன் டி வில்லியம் என்பவருக்கும் ஆர்காட் லுத்தன் திருச்சபையை சேர்ந்த நத்தவாடி பாஸ்டேட் சேர்ந்த காலம் சென்ற திரு லாரன்ஸ் மற்றும் திருமதி லிடியா அவர்களின் மகள் அபிதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு இந்த திருமணத்தில் இவர்கள்
இனைய கூடாதபடிக்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இதனுடைய விவரங்களை நீங்கள் நோட்டீஸ் போர்டிலே வந்து பார்த்து செல்லும்படியாக அறிவிக்கின்றேன். சபை மக்களே, ஒரு குறிப்பு, ஒரு முக்கியமான அறிவிப்பு. தயவு செய்து இந்த காலங்களிலே நீங்கள் ரொம்ப சேஃபா இருங்க. பல நிலைகளிலே இந்த கொள்ளை நோயானது பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ரொம்ப நியூஸை பார்த்துடாதீங்க, பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. ஆகவே அதற்கு மாறாக வாஞ்சையோடு விசுவாசத்தோடு, அதனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் எங்க வேணா போலானும் போயிடாதீங்க. தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, மற்ற வேலைகளிலே நீங்கள் இல்லத்திலே பாதுகாப்போடு இருக்கும்படியாக, வருமுன் காத்து கொள்ளும்படியாக, வந்த பிறகு வேதனைப்படுவதை விட வருமுன் நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் மக்களையும் காத்து கொள்ளும்படியாக ஒரு விசையாய் சபை போதகர் என்ற முறையிலே நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே நீங்களும் அப்படியாக நீங்கள் அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேவனமாக நமது திருச்சபையை சேர்ந்த சித்தார்த்த பகுதியில் வசிக்கும் குடும்பத்தின் மகளுக்கும், அதே வண்ணமாக பெங்களூர் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த பிளாட் மெமோரியல் ஆலயத்தை சேர்ந்த மகனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. இந்த விவரங்களையும் நீங்கள் நோட்டீஸ் பலகையிலே, நோட்டீஸ் போர்டிலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல ஆண்டவரே, மின்னுமொழி செய்யாக என் தேவன் தாமே உமை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமை ஆராதிக்கக்கூடிய கிருபை கொடுத்திரு சுவாமி. இந்த நாளிலே உயிர் தெரிந்த ஆண்டவர், ஆண்டவரே அன்று இந்த உலகத்திலே உயிர் தெரிந்த பிறகு 40 நாட்கள் அநேகருக்கு நீர் காட்சியை கொடுத்தீர், உம்முடைய சீஷர்களுக்கும் நீர் காட்சியை கொடுத்தீர் சுவாமி. ஆனாலும் அவர்கள் உம்மை கண்டும் கூட இன்னும் பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பொழுது அவர்களுடைய பயங்கள் தெளிவு பெற்றது? எப்பொழுது ஆண்டவரை உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லப்பட்டவர்களாக அவர்களுடைய வாழ்வு மாறினது என்றால், ஆண்டவரே தூய ஆவியானவர் அவர்களுக்கு நீர் கொடுத்த பிறகு, அந்த தூய ஆவியானவரை அவர்கள் பெற்ற பிறகு, தூய ஆவியானவர் வல்லமையால் நிரம்பின பிறகு, ஆண்டவரே உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் நின்ற வண்ணமாக இந்த நாளிலும் கூட சுவாமி தூய ஆவியானவரை எங்களுக்கு நீர் கிருபியாய் கொடுத்திருக்கிறீர். தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர் எங்களை ஆண்டவரை செழுமையின் வாழ்வுக்குள்ளாக, நீதியின் வாழ்வுக்குள்ளாக, பரிசுத்தத்தின் வாழ்வுக்குள்ளாக, மகிமையின் வாழ்வுக்குள்ளாக எங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எங்களோடு கூட இருக்கின்ற போது சுவாமி ஆண்டவரே நாங்கள் கண்டவர்களாக அல்ல, காணாதிருந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றதனால், ஆவியானவர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருப்பதனால், இவர் தான் எங்கள் ஆண்டவர், இவர் தான் எங்களுக்காக மறித்தவர் மட்டுமல்ல, எங்களுடைய பாவத்திற்காக மறித்தவர் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வை மீட்டெடுக்கும்படியாக, நாங்கள் இழந்த வாழ்வை மீண்டும் கொடுக்கும்படியாக, நாங்கள் இழந்திருந்த அந்த அதிகாரங்களை மீட்டு கொடுக்கும்படியாக, சாத்தானை நசுக்கினவராக, சிலுவையிலே ஜெயித்தவராக, மரணத்தை வென்றவராக காணப்பட்ட உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இந்த நாளில் நாங்களும் சாட்சி பகரத்தக்கதாக, உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மனித குலத்திற்கே ஒரு பெரிய ஒரு சவாலாக பயத்தை கொடுத்து இந்த மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு நான் பயப்பட போவதில்லை, கலங்க போவதில்லை, திகைத்து நிற்பது போவதில்லை. காரணம், அதையும் செய்த ஆண்டவர் இதையும் செய்ப்பார், இதையும் எனக்கு மாற்றி கொடுப்பார், என்னுடைய வாழ்வில் தேவையான நன்மைகளை ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அப்போ உயிர் தெரிந்த ஆண்டவருக்கு நான் சாட்சி என்று சொல்லுகிற பொழுது, இது உலகத்திற்கு முன்பதாக என் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்க முடியும், எல்லா தீமையும் எனக்கு
என் ஆண்டவர் நன்மையாய் ஆசீர்வாதமாய் எனக்கு கொடுக்க முடியும் என்ற சத்தியத்தை நான் சொல்லத்தக்கதாக இதற்கு நான் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக அன்று வீழ்ந்து போன ஒரு அப்போஸ்தலனுக்கு ஆண்டவரே மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் ஒருவரை ஏற்படுத்தினார்களே அதே வண்ணமாக இந்த நாளிலே சுவாமி எந்த சூழ்நிலையும் நாங்கள் வீழ்ந்து போகாத படிக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக வாழ்வின் நிறைவு வரையிலுமாய் சாத்தான் எந்த விதத்தில் எங்களுக்கு போராட்டங்களை சோதனைகளை பலவீனங்களை கஷ்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த போராட்டங்களை ஜெயித்த ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் ஆகவே இந்த போராட்டத்தையும் இந்த பலவீனத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அதை நான் மேற்கொள்ளுகிற பொழுது அதை நான் ஜெயிக்கிற பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போவான் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்துபட்டு வெட்கப்பட்டு போகாத படிக்கு சாத்தான் விழுந்து விலகி வெட்கப்பட்டு போகத்தக்கதாக எந்த சோதனையில் மேற்கொண்டாலும் அந்த சோதனையிலே நான் விழுந்து போகாத படிக்கு சோதனையிலே கர்ப்பம் தரித்து பாவத்தின் பரிபூர்ணத்தை நான் கொல்லாத படிக்கு அது நிமித்தமாய் ஆவியிலே மரணத்தை நான் கொல்லாத படிக்கு சுவாமி யாக்கோபு தெளிவாய் சொன்ன வண்ணமாக சோதனையிலே நான் ஆண்டவரே ஜெயிக்கிற மகனாக மகளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே என அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு அப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்வு காணப்பட ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க என்னை ஆசீர்வதிங்க என்னை அபிஷேகம் செய்யுங்க என்னோடு கூட இருங்க அந்த வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இல்லங்களிலிருந்து உம்முடைய நோக்கி பார்த்து அந்த வாஞ்சியோடு விசுவாசத்தை உம்மை நோக்கி பார்த்து கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே கிருபையாய் அபரிவிதமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எந்த சூழ்நிலையும் இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி இந்த உலகத்தினுடைய இந்த பேண்டமிக் காலங்களிலே சுவாமி நாங்கள் இன்னும் சோர்ந்து போகாத படிக்கு இன்னும் திறப்பில் நின்று நாங்கள் செபிக்கின்றவர்களாக பாதுகாப்போடு நாங்களும் இருந்து மற்றவர்களுக்கும் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கின்ற மக்களாக மற்றவருடைய வாழ்வை மீட்புக்காக நாங்கள் செபிக்கின்ற மக்களாக எங்களை நீர் முன்னிறுத்தும்படியாக அந்த விசுவாசத்தின் வாழ்வுக்குள்ளாக நடத்தும்படியாக செபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் என் தேவனுடைய பிரசனமும் வழிநடத்தலும் எங்களோடும் என்னுடைய குடும்பத்தோடும் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தோடும் என்றும் நிலைத்திருக்கத்தக்காக செபிக்கிறோம் வாஞ்சிக்கிறோம் பொறுப்படுத்தி நடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீங்களா பின் ஆண்டவரே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அன்புடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை நெறிப்படுத்தி சரிப்படுத்தி நீவின் பார்வையிலே பரிசுத்தத்தின் வாழ்விலே நடத்துகின்ற தூய ஆவியினுடைய நல் வாழ்வின் கூட்டுறவும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு மீண்டும் எப்போதும் நிலைத்து நிற்பதாக